நம்ம எடுப்பங்கரையில இன்னைக்கு உங்களுக்காக நிறைய டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் காத்துட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் அவ்வளோ ஃப்ளேவர்ஸ், அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரெசிபிஸ், பார்த்த உடனே கண்டிப்பா நம்ம வீட்டில் இதை சமைக்க போறோம் அப்படின்னு நினைக்கிற ரெசிபிஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எடுப்பங்கரையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாக்கிறதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு ட்ரிவியாவோட ஆரம்பிக்கலாம். அதாவது ட்ரிவியா அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஃபுட் விஷயத்துல நிறைய டிஃப்ரெண்டான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. ஸோ இன்னைக்கான க்வெஸ்டின், நிறைய பேருக்கு ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அலர்ஜிஸ் இருக்கும். அது டஸ்ட் அலர்ஜியாக இருக்கட்டும், இல்லை பெட் அலர்ஜியாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஜாஸ்தி அலர்ஜிஸ் இருக்கும்போது எந்த வெஜிடபிளை நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அலர்ஜிஸை அவாய்ட் பண்ணலாம். அவாய்ட் பண்ண முடியலனாலும் கண்டிப்பாக நிறைய ஒரு அளவுக்கு வந்து இதை கம்மி பண்ணலாம். யோசிச்சு வச்சுக்கோங்க, இதோட பதில் உங்களுக்கு டுவார்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி எபிசோட் கிடைக்க போது. ஸோ இந்த ட்ரிவியாவும் ஆரம்பிச்சாச்சு. நம்ம எடுப்பங்கரையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், கிச்சன் குயின் செக்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுப்பங்கரையோட டுடே ஸ்பெஷல் பார்த்துடலாம். நம்ம எடுப்பங்கரையோட டுடே ஸ்பெஷல் மெனு பார்த்து டெஃபினெட்லி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மெனுவில் இருக்கிற ஒவ்வொரு ரெசிபியும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்கேஸ் நோட் பண்ண முடியலனாலும் கவலையே படாதீங்க, வேற ஒன் யூடியூப். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்போ வேணால் இந்த ரெசிபிஸை நீங்கள் செக் பண்ணி உங்கள் வீட்லையும் சமைச்சிக்கலாம். நம்ம எடுப்பங்கரையோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட், கிச்சன் குயின் செக்மெண்ட். இன்னைக்கு நம்ம கிச்சன் குயின் செக்மெண்ட்டில் யார் இந்த ஸ்பெஷலான கெஸ்ட்னு பார்க்கலாமா? லெட் மீ இன்வைட் மிஸ்ஸஸ் தனலக்ஷ்மி. வெல்கம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன் லட்சுமி. இன்னைக்கு நம்ம எல்லாருக்காகவும் ஸ்பெஷல் என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தோ அண்ணா அத்தோ சூப் செய்ய போறோம். அத்தோ சூப் மீன்ஸ் வாய் தண்டு சூப். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப் பார்க்க போறோம். ஸோ ரொம்ப சிம்பிளா பிகினர்ஸ் எல்லாருக்குமே வந்து லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ரொம்பவே வந்து நிறைய வச்சு பண்ணாம பிகினர்ஸும் கத்துக்கிற மாதிரியான ஒரு சூப் பண்ண போறோம். நம்ம அத்தோ சூப் சமைக்கிறதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ஸ் தேவைப்படும் பார்த்தறலாம். அத்தோ அண்ட் அத்தோ சூப் செய்ய தேவையான பொருட்கள்: நூடுல்ஸ் 200 கிராம், வாழைத்தண்டு 100 கிராம், கோஸ் 100 கிராம், நறுக்கிய வெங்காயம் 100 கிராம், கடலை மாவு 3 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், பொட்டுக்கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் தேவையான அளவு, பூண்டெண்ணெய் தேவையான அளவு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, புளிக்கரைசல் தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு மற்றும் உப்பு தேவையான அளவு. ஓகே சார், நமக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி தனலட்சுமி, உங்களோட இன்ட்ரோ கொடுத்தலாமா? என் பேர் தனலட்சுமி கார்த்திபன், நான் சென்னையிலேருந்து வரேன். நான் ஒரு யூடியூபராக இருக்கேன். என் யூடியூப் நேம் பார்த்தீங்கன்னா ஜிவிஸ் கிரியேட்டிவ் ஹோம். அதில் நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு அடுப்பாங்கரை ஷோவில் வந்து அத்தோ அண்ட் அத்தோ சூப் செஞ்சு காமிக்க போறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். யூடியூபர் மட்டும் இல்லாமல் இத்தனை விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹோம் ரெமிடிஸ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஹோம் ரிலேட்டட் வீடியோஸ், நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். ஸோ ஹெல்த் பெனிஃபிட், பியூட்டி, அந்த மாதிரி நிறைய என்னெல்லாம் தேவைப்படுமோ, ஒரு உமனுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அதை எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு என்னோட ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அத்தோ. ஸோ ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்றதுனால அடிக்கடிக்கு சாப்பிட முடியாது இல்லை. ஸோ அதை வந்து வெளியே போய் சாப்பிட்றத விட நம்மளாக கற்றுக்கிட்டு பண்ணோம்னா அது இன்னும் வந்து ஹைஜீனிக் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம்.
ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ரெசிபி எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? சோ ஸ்ட்ரீட் ஃபுட்ல இருந்து தான் கத்துக்கிட்டேன். அது சாப்பிடும்போது டேஸ்ட் பண்ணும்போது இதில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? அதாவது அதில் இருக்க டெக்ஸ்சர் ஃபுல்லாமே இதில் வந்துடும் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களோட கைப்பக்குவம் ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகும், ஒவ்வொருத்தரோட சமையல் ஸ்டைல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கேற்ற மாதிரி என்ன மாதிரி பிகினர்ஸ்க்கு எல்லாருக்குமே எப்படி ஈஸியாக புரியணுன்ற மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஸோ இது நல்லா வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். இந்தாங்க நான் டாஸ் பண்ணுறேன், நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏன்னா அதுதான் ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும் சூப்புக்கு, அது முதல்ல மெயின். ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ இதோட ரா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டு அப்புறம் சில்லி சேர்த்துக்கலாம், க்ரீன் சில்லி சேர்த்துக்கலாம். ஓகே, காரத்துக்கு நம்ம சில்லிஸும் ஆட் பண்ணிட்டு இருக்கோம்ல? ஆமாம், சில்லிஸ் வந்து பெரும்பாலும் ஆட் பண்ண மாட்டாங்க சூப்ஸில். ஸோ எனக்கு பிடிக்கும், ஏன்னா சில்லிஸ் ஆட் பண்ணுறதுனால அதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும். பட் சில்லியும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப ஹை அளவு காரம் சாப்பிட்றவங்க சேர்த்துக்கலாம், காரம் கம்மியாக சாப்பிட்றவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். சில்லி ஆப்ஷனல் பிடிக்கும்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம், இல்லாட்டி இது ஆப்ஷன். ஆமாம், பெர்ஃபெக்ட். இப்போ வந்து சில்லி ஒன்று சேர்த்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துறீங்க? இதை முழுசாக கூட போடலாம், ஸ்லைஸ் பண்ணாமல் முழுசாக கூட போடலாம். ஏன்னா அதோட ஃப்ளேவர் வந்து தனித்துவமாக தெரியும். ஓகே, அதனால எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால ஆட் பண்ணிக்கிறேன், வேணான்றவங்க விட்டுலாம். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன, இப்போ வந்து வாழைத்தண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ இப்போ வந்து வாழைத்தண்டு லைட்டாக குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நிறைய ரெசிபீஸில், இப்போ நானெலாம் மோஸ்ட்லி நிறைய ரெசிபீஸில் போடுவேன். மஞ்சத்தூள் இல்லாத ரெசிபீஸே இருக்காது என்னோட இதில். ஏன்னா அது ஆன்டிபயோட்டிக்ன்றதுனால நம்ம எல்லா ரெசிபியும் போடுவோம். ஆமாம், ஸோ கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கால் பிஞ்சு தான் போட்டிருக்கேன். ஓகே, ஏன்னா அதிகமாக போட்டாலும் அதோட ஃப்ளேவர் மாறிடும். ஸோ அதனால் கால் பீன்ஸ் தேவையான அளவு போட்டுக்கேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கட்டும். மசாலான்னு பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, சில்லி பவுடர் சேர்க்கறதா தான் சேர்த்துக்கலாம். இல்லை நான்வெஜ் ஃபீல் கொடுக்கணும், நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சிக்கன் மசாலா இருக்குது. ஓ, ஹோம்லேயே செஞ்ச சிக்கன் மசாலாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்குற சிக்கன் மசாலா இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு டேபிள். ஆனா இந்த ஒத்தன்டிக் ஒத்து அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா இதுல டிஃப்ரெண்டான ஃபிளேவர் அப்படின்னு சொல்லும்போது சிக்கன் மசாலா தவிர வேற என்ன மசாலா இருக்கும் அதுல? இல்ல, நான் இப்பத்திக்கு இதுதான் போடுறேன். தேவைப்படுறவங்க வந்து இதுல பெப்பர் கூட ஆட் பண்ணிப்பாங்க, இல்ல இந்த மீன் மசாலான்ட்டு ஒண்ணு இருக்கு அதையும் ஆட் பண்ணிப்பாங்க. இப்ப எனக்கு இந்த ஃபிளேவர் பிடிக்கும்ன்றதுனால நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்ப தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். வாழைத்தண்டோட குக்கிங் டைம் வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். ஸோ அந்த கேப்பில் வந்து மூடி வச்சுட்டு நம்ம அத்தோ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அத்தோ இஸ் வெரி சிம்பிள் டிஷ் தான், அதோட குக் பண்ணுற டிஷ்லாம் கிடையாது, சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வாழைத்தண்டு இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு 15 நிமிஷம் குக் பண்ண விடுறோம். அந்த பிட்வீன் கேப்பில் நம்ம வந்து அத்தோ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். ஓகே, ஏன்னா இது வந்து பைண்டிங் பண்ணுறதுக்காக, அந்த அத்தோ கூட நம்ம போடுற மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். ஒரு 2 tablespoons எடுத்திருக்கேன். ஓகே, காரத்துக்காக வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாவை நம்ம ஒரு தடவை மிக்சியில் போட்டு அடித்தோம்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கிடைக்கும். ஸோ அதை வந்து ஒரு 1/2 teaspoon எடுத்திருக்கேன், காரத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கார்லிக் ஆயில். கார்லிக் ஆயில்னா நம்ம எப்போவுமே பூண்டை வந்து நசுக்கி அந்த ஃப்ரை பண்ண பேலன்ஸ் இருக்க ஆயில். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 2 tablespoons சேர்த்துக்கிறேன். மெயின் பார்த்தீங்கன்னா கோஸ் கேபேஜ் தான் வந்து இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ஆனியன். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம இப்போ கார்லிக்கை ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆனியனை வந்து நல்லா ஸ்லைஸ் ஸ்லைஸாக பண்ணிவிட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா இந்த ஆனியன், இது ரொம்பவும் தீய வைக்கக்கூடாது, நார்மல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகும். கோல்டன் ப்ரௌன் ஆகணும். ஸோ அதை வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா புளி கரைசல். புளி வந்து ஊற வச்சு அதோட ஸ்டாக் எடுத்துக்கணும். இது வந்து புளிப்பு சுவைக்காக தான் ஆட் பண்ணுறது. ஓகே, இது ஒரு 2 tablespoons. அதாவது எனக்கு உண்மையாகவே தெரியாது, பர்மீஸ் ஃபுட்டில் நம்ம புளி கரைச்சல் வரைக்கும் ஆட் பண்ணுவோம் அப்படின்னு. என்னதான் பர்மீஸ் ஃபுட்டாக இருந்தாலும் இந்தியன் ஃப்ளேவர் வந்து நம்ம புளி கரைச்சல்லையே வந்துருது இல்லையா? ஆமாம். உப்பு வந்து நல்லா வந்து கரையட்டும், கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ உப்பு வந்து தண்ணியில் மிங்கிள் பண்ணி தான் ஊற்றணும். ஏன்னா நம்ம அந்த சொன்ன மாதிரி உப்போட டேஸ்ட் வந்து அங்கங்கே இருக்கும், ஈவனாக பிளெண்ட் ஆகாது. ஸோ அது வந்து ஒரு 1.5 teaspoons ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து தேவையான அளவு வந்து நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே,
பெர்ஃபெக்ட். ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்லைஸ் பண்ணி வைக்கணும், அப்போ தான் அது வந்து அந்த கிரன்ச்னஸ் தெரியும். நல்ல லாங் ஸ்லைஸஸா கட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஓகே, இப்போ வந்து மிங்கிள் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி பர்மீஸ் ஃபுட்ல வேற என்ன ரெசிபீஸ் வந்து நீங்க சமைப்பீங்க? எனக்கு தெரிஞ்சது இது வரைக்கும் இது மட்டும் தான். அப்புறம் முட்டை மசாலா அந்த மாதிரி செய்வேன். ஓகே, அடுத்து என்ன பண்ண போறோம் நம்ம? இப்போ இது கூட சும்மா டாப்பிங் பண்றதுக்கு கொரியாண்டர் லீஃப் மட்டும் சேர்த்துக்கலாம். ஓகே, சோ அவ்வளவுதான். இதை வந்து பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். சோ நம்ம ப்ளேன் அப்போ இப்ப ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆயிருச்சு. இப்ப சூப் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முடியிற ஸ்டேஜ்ல இருக்கு. இப்ப இது கூட வந்து பாத்தீங்கன்னா லிக்விட் ஒன்னு வந்து ரெடி பண்ணி ஊத்தணும். அது பாத்தீங்கன்னா கடலை மாவும் பிளஸ் அரிசி மாவும் வந்து நல்லா கரைச்சி ஊத்துனாதான் அந்த திக்னஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸெப்ஷனல் ஸ்டெப் இல்லையா இது? வேணாலும் நீங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல, இது மெயின் ஸ்டெப். ஆமா, இது வந்து மெயின். சோ அதுக்காக நான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். கடலை மாவு பாத்தீங்கன்னா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஸோ ஈக்குவல் குவான்டிட்டியில் போடக்கூடாது, 1/2 அந்த மாதிரி போடணும். ஸோ இது 2 ஸ்பூன்னா அது வந்து 1 ஸ்பூன். ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். ரொம்ப தண்ணியாக வேண்டாம், அந்த பப்புள்லாம் இல்லாத அளவுக்கு கரைச்சிக்கணும். ஓகே, கடலை மாவும் ப்ளஸ் அரிசி மாவும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து தவாவில் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். ரொம்ப கருகு விடக்கூடாது லைட்டாக, ஏன்னா அது ரா மாவு இல்லை. ஸோ ரோஸ்டட் பண்ணிக்கணும். ஓகே, சோ 2 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அரிசி மாவு தண்ணியில போட்டு, சோ நம்ம எடுத்துர்க்க தண்ணிக்கு தகுந்தாப்ல அத ஆட் பண்ணிக்கணும். ரொம்பவும் வந்து இது பண்ண கூடாது. இந்த மிக்ஸ் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எவ்வளவு நேரம் இத குக்க பண்ணணும்? ஒரு 5 மினிட்ஸ் குக்க பண்ணா போதும். ஓகே, சோ 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எங்க ரெசிபி கம்ப்ளீட்லி ரெடி ஆக போகுது. அதுக்கு அப்புறம் சர்விங் டைம் தான். சோ வீல் see you after 5 minutes. ஓகே, சோ இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இந்த 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக நம்ம சூப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி இல்லையா? நல்ல திக்காயிருச்சு, சூப் வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து லைட்டாக உப்பு போட்டு பெப்பர் அப்புறம் வந்து ஃப்ரை ஆனியன்லாம் போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், ஆட் பண்ணிடலாமா? ஓகே, உப்பு பார்த்தீங்கன்னா இறக்கும் போது போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் தனியாக இருக்கும். ஏன்னா தண்டு வந்து கருப்பாயிடக்கூடாது, கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்ச தண்டு தான். அதனால் இறக்கும் போது போட்டால் போதும். செய்முறை: ஒரு கடாயில் எண்ணெய், வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி பச்சை மிளகாய், வாழைத்தண்டு, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா மற்றும் சிறிது தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு 10 நிமிடம் வேக விடவும். ஒரு பாத்திரத்தில் பொட்டுக்கடலை மாவு, சில்லி ஃபிளேக்ஸ், பூண்டு எண்ணெய், கோஸ், ஃப்ரைடு ஆனியன், புளிக்கரைசல் மற்றும் உப்பு கரைசல், வேக வைத்த நூடுல்ஸ், வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். வேக வைத்து உள்ள சூப்புடன் லேசாக வறுத்த கடலை மாவு மற்றும் அரிசி மாவு சேர்த்து கரைசலை சேர்த்து நன்கு கலந்து 5 நிமிடம் வேக விட்டு சிறிது உப்பு, மிளகுத்தூள், ஃப்ரைட் ஆனியன்ஸ் மற்றும் கொத்தமல்லி சேர்த்து தயார் செய்து வைத்துள்ள அத்தோவுடன் பரிமாறினால் சூடான சுவையான அத்தோ அண்ட் அத்தோ சூப் தயார். சோ இப்போ நம்மளோட அத்தோ அண்ட் அத்தோ சூப் ரெடி ஆயிடுச்சு, டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்சல்யூட்லி. This is really nice. அதாவது ஜென்ரலி ஹெல்த்தியாக இருக்கிற ரெசிபிஸ் பார்த்தீங்கன்னா டெலிஷியஸாக இருக்காது இல்லையா? அதுவும் இந்த பர்மீஸ் ஃபுட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லோரும் தேடி ஒரு இடத்துக்கு போய் இந்த பர்மீஸ் ஃபுட்டை வந்து சாப்பிடுவோம். ஆனால் இன்றைக்கி இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டே எங்கள் அடுப்பங்கரையில் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ப்ரில்லியன்ட் ஜாப், சூப்பர் ரெசிபி. தேங்க்யூ ஸோ மச். சமையல் எல்லாமே வந்து ஹைஜீனிக்காக செஞ்சு அதில் வந்து டேஸ்ட் இருக்கோ இல்லையோ ஹெல்த்தியாக ஃபுட் பண்ணி குக் பண்ணி சாப்பிடுங்க. அது ரொம்பவே நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ நம்ம அதர் கண்ட்ரி ஃபுட்டாக இருந்தால் கூட அதை வந்து நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைலில் வந்து கொஞ்சம் மாற்றி நம்மளோட ஊருக்கு தகுந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, இன்னமும் நல்லாயிருக்கும். தனலட்சுமி, தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ அழகாக எங்களுக்காக வந்து சமைச்சதுக்கு. எஸ்டெல் டிசைனர் காஸ்ட்யூம் ஜூலரி வழங்கும் 2000 ரூபீஸ் ஒரு கிஃப்ட் வவுச்சர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நானும் தனலட்சுமியும் டெஃபினெட்லி போய் எங்களோட அத்தோவை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் எங்கேயும் போயிடாதீங்க, உங்கள் வீக்கில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு வரும்போது இதில் அவ்வளோ எக்ஸசிவான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிபி உங்களுக்காக பிரேக் அப்புறம் காத்துட்டுருக்கு. ஸ்டே டியூன்ட், இது நம்ம பிரம்மாண்டமான அடுப்பங்கரை. வெல்கம் பேக் டு பிரம்மாண்டமான அடுப்பங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வான டீம் கிச்சன் செக்மெண்ட்.
உங்க வீட்டில் இருக்கிற டீனேஜர்ஸ் மட்டும் இல்லாம சமையல் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்காகவும் இந்த சூப்பரான செக்மெண்ட் எடுத்துருந்திருக்கோம், டீன் கிச்சன் செக்மெண்ட். அண்ட் நம்ம ஷெஃப் தாமும் அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ரெசிபிஸ் தினமுமே டீச் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். வணக்கம், வந்தனம், சுஸ்வாகத்தம், வெல்கம் டு ஜெய் ஆட்டி வழக்கம் அடுப்பங்கரை டீன் கிச்சன். நம்ம டீன் கிச்சனில் நிறைய பேர் வந்து சமைச்சிட்டு போயிட்டாங்க, வித்தியாசமாக சமைச்சாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, வீட்டில் போய் சமைக்கிறாங்க, இந்த ப்ரோக்ராம் நல்லா பார்த்துட்டே இருக்காங்க, நிறைய பேர் ஃபோன் பண்ணி நாங்கள் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம டீன் கிச்சன் வந்திருக்கவங்க ஒரு குட்டி பொண்ணு அமிர்தா. அமிர்தா, உங்களை பற்றி சொல்லுங்கள். என் பேர் அமிர்தா, நான் எஸ்எஸ்எம்மில் படிக்கிறேன். எனக்கு குக்கிங் பிடிக்கும், ஆனால் நான் சமைச்சது இல்லை. என்ன மாதிரி சாப்பிடுவீங்கம்மா? வெஜிடேரியன் நிறைய சாப்பிடுவேன். வெஜிடேரியன் எதுவும் சாப்பிடுவீங்களா? வெஜிடேரியனில் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் ஒரு டிஷ்? எனக்கு பன்னீர் ரொம்ப பிடிக்கும். பன்னீர் பிடிக்குமா? வாவ், ஸோ யூ லைக் பன்னீர், இது வெரி குட். இன்றைக்கி நம்ம சொல்லித்தர போகிற டிஷ்ஷு அமிர்தாக்கு அருமையான மசாலா ஃப்ரைட் ரைஸ். இது வந்து நம்ம சைனீஸ் ஸ்டைலில் பண்ணல, இந்தியன் ஸ்டைலில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிச்சனை போய் செய்யலாமா? வாங்க போகலாம். நம்ம இன்றைக்கி டீன் கிச்சனில் அமிர்தாக்கு சொல்லித்தர போகிற டிஷ்ஷு மசாலா ஃப்ரைட் ரைஸ். அந்த மசாலா ஃப்ரைட் ரைஸ் சேர்த்துக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். வெஜிடபிள் மசாலா ஃப்ரைட் ரைஸ் தேவையான பொருட்கள் பாஸ்மதி ரைஸ் ஒரு அழாக்கு, வெங்காயம் ரெண்டு கை, பொடியாக இருக்கிற கேரட் ஒரு கை, பீன்ஸ் ஒரு கை, எண்ணெய் ஒரு குழிக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, பூண்டு 10 பல், கருவேப்பிலை 2 கொத்து, தனியாத்தூள் 2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 3 டீஸ்பூன், கோஸ் 2 கை, மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2 நம்பர், இஞ்சி ஒரு சின்ன துண்டு. மசாலா ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம், அது எப்படி செய்து நம்ம பார்ப்போம். எண்ணெய் ஊற்றுறோம், எண்ணெய் சூடான பிறகு அதில் வெங்காயத்தை வதக்குறோம், கேரட்டு, பீன்ஸு, கோஸை போட்டு நல்லா வதக்கிடுறோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதில் மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு இந்த காயெல்லாம் போட்டு வதக்கிடுறோம். தண்ணி ஊற்ற வேண்டாம், அந்த சூட்லேயே காய் வெந்து போகுது. அரிசியை பாஸ்மதி அரிசியை வேக வச்சு வச்சுருக்கோம், இந்த பாஸ்மதி அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம், உப்பு போட்டுடுறோம். ஒரு அட்டகாசமான மசாலா ஃப்ரைட் ரைஸ். மசாலான்னு சொல்லும்போது மிளகுத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் மூணு சேர்த்துருக்கோம். அது வாசனையும் நல்லாயிருக்கும், கூட பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அந்த பச்சை மிளகாய் கிடைக்கும் போது சுருக்கிற ஒரு காரம் இருக்கும், அந்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது பிளாண்டாக இருக்காது, கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். ஒரு கலக்கலான மசாலா ஃப்ரைட் ரைஸ் அமிர்தா குட்டி பொண்ணு உங்களுக்கு போய் செய்ய போகிறாங்க. வாங்க பார்ப்போம். என்ன ஊற்றுங்க? முள்ளமாக அவசரப்படாமல் முள்ளமாக செய்யுங்க. மேலே இதில் ஊற்றி போகிறீங்க, ஊற்றி வரணும், கொஞ்சம் ஊற்றுங்க. ஆ, போதும். எண்ணெய் சூடான பிறகு இதில் வெங்காயத்தை போட போகிறோம். கையில் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, சொல்ல சொல்ல முள்ளமாக செஞ்சுட்டுவாங்க. எண்ணெய் சூடாகட்டும். நீங்கள் 8வது படிக்கிறீங்க இல்லையா? நல்லா படிப்பீங்களா ஸ்கூலில்? ஆவரேஜாக தான் படிப்பேன். ஏன் ஆவரேஜ் தான் படிப்பீங்க? எனக்கு வர மாட்டேங்குது, ஏன் தெரில. வர மாட்டேன்டா, நல்லா படிக்கணா, உங்களுக்கு நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்குது, நல்லா படிப்பீங்கண்ணா, நல்லா படிங்கண்ணா. ஓகே, கையில் வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போது உங்கள் கையில் 1 கை வெங்காயம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடலாமே, போதும் போதும், அது போ, அதை போட்டு உங்கள் கையில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுருங்க. கொஞ்சம் அவ்வளோ இல்லை? ஆ, யா, ஓகே ஓகே, வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு அதாவது பதட்டம் இல்லாமல் பொறுமையாக செய்யுங்க, அப்போ அழகாக வரும். சரியா? பதட்டப்படுத்தணும், மேலே கீழே ஊற்றி போகிறீங்க. பார்த்துருவோம், கிச்சனில் மாத்திரம் பதட்டப்படக்கூடாது, தடாபுடான்னு செஞ்சுட்டு மேலே விழுந்துடும். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்க, ஒரு ஓரம் வச்சுக்கோங்க கரண்டி மேலேயே. இப்போ என்ன பண்ணுறீங்க, கோஸ் எடுத்துக்கோங்க கையில், 1 கை கோஸ் போடுங்க. ஆ, அப்போ இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஓகே, ஃபைன், வெரி குட். ஓகே, கேரட் எடுத்துக்கோங்க, கேரட், பீன்ஸ் அப்படியே 1 கை போடுங்க. ம், இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போதும், அது போட்டுங்க, கை இருந்து போட்டுருக்கோம். வெரி குட். பூண்டு எடுத்துக்கோங்க, பூண்டு
எடுங்க, அப்படி எடுங்க. வெரி குட், வெரி குட் கேர்ள். இன்னும் கொஞ்சம் எடுங்க. சூப்பர் அச்சலம், வெரி குட். வச்சுட்டு இஞ்சி எடுங்க. இஞ்சிடா? ஆ, போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. சூப்பர்ரா, வெரி குட்ரா. அதே மாதிரி பச்சை மிளகாய் எடுங்க. அது ஒரு குட்டியாக இருக்கு பாருங்க, அதுக்கு அங்கே. ஆ, வெரி குட். பார்த்தீங்களா, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து போடுக்குங்க. ஓகே, போதும். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது வதக்கிடுங்க. கொஞ்சம் வதக்குங்க, நல்லா வதக்கிட்டு. இப்போ என்னென்ன போட்டிங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அவனுக்கா ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டுடனே வெங்காயம் போட்டேன். வெங்காயம் போட்டுடனே கோஸ் போட்டேன். வெரி குட். கேரட் பீன்ஸ் போட்டேன், பூண்டு போட்டேன், கருவேப்பிலை போட்டேன். ஆ, இஞ்சி போட்டீங்க, கருவேப்பிலை போட்டீங்களா? ஆ, போட்டேன். நீங்கள் தானே போட்டீங்க? ஆமாம். ஓகே, வரீங்க. கொஞ்சம் மாதிரி இதுக்கு என்ன நான் சொன்ன தண்ணி தேவையில்லை, இதுலேயே ஒரு 3 நிமிஷத்தில் வெந்துடும். திருப்பி அந்த கலந்தி மேலே வைங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக 1/2 டீஸ்பூனுங்க மிளகாத்தூள் போடுங்க. இப்போ தூணா மாதிரி போடுங்க பாப்பா. கொஞ்சமாக? ஆ, போதுண்டா, போதுண்டா. வெரி குட். மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. மிளகுத்தூள் எங்கே இருக்குது? அதான், போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. கோலம் போடுவீங்களா நல்லா? ஆ, தெரியுது. இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் மிளகாத்தூள் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. வெரி குட். இப்போ போடுங்க, தனியாத்தூள் எடுத்துக்கோங்க, அது பக்கத்தில் இருக்கிறது. போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும், அது போடுங்க. ஓகே, உப்பு எடுத்துக்கோங்க, போடுங்க. சூப்பராக குட்டி, போடு. வெரி குட். இப்போது ஒரு அமிர்தா கலக்கலாக ஃப்ரைட் ரைஸ் செஞ்சிட்ருக்காங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடான பிறகு வெங்காயம், கோஸு, கேரட்டு, பீன்ஸு, பூண்டு, இஞ்சி, மிளகு, கருவேப்பிலை, மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு வதக்கிட்டுருக்கோம். நல்லா வதக்கணுமா? வெரி குட், நல்லா வதக்குங்க. ரைஸ் எடுத்துக்கோங்க. கையால் ரைஸ் தூணா மாதிரி போடுங்க பாப்பா. உப்பு போட்டிங்களா? போட்டிங்க, வெரி குட். கையால் தூணா மாதிரி போடுங்க ரைஸை. ஆ, அப்படியே போட்டுனே வாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுனே வாங்க. இன்னும் போட்டுனே வாங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுனே வாங்க. போதும். இப்போது இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இவ்வளோ தான் ரைஸ் போடணும். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெரி குட். இது ரொம்ப வந்து இந்த ரைஸ் வந்து கிண்டணும் அப்படின்னா ரைஸ் உடஞ்சிடும். அதனால் மெல்லியா கொஞ்சம் மொள்ளமாக கிடணும். ஓகே, ரொம்ப கோபமாக கிண்டக்கூடாது. ஓகே, வெரி குட், வெரி குட். இப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே விட்டுருங்க. அதை இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க, கொஞ்சமாக மேலே தூண மாதிரி போடுங்க. போதும், இப்போ மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க, போடுங்க அதில். வெரி குட், போதும். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உள்ளமோ உங்கள் பக்கமோ அந்த பக்கமோ கீழே விழாமல் மிக்ஸ் பண்ணுங்க. கரெக்டா? வெரி குட், குட் கேர்ள். என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கொத்தமல்லி மல்லி கொடுக்கணும். கொஞ்சமாக எடுத்து போடுங்க, கொஞ்சமாக, கொஞ்சமாக அவ்வளோ இல்லை, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ஆ, போதும். ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக அமிர்தா மசாலா ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு காய்கறியை வதக்கிட்டு அதில் மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாத்தூள், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அடித்த வடிச்சிருக்க ரைஸையும் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டாங்க. கலக்கலான ஒரு மசாலா ஃப்ரைட் ரைஸ் அப்படியே சாப்பிட்டாலும் சரி, இல்லை கத்திரிக்காய் தொக்கு, வாழைக்காய் தொக்கு, உருளைக்கிழங்கத்தை கூட சாப்பிடுவதும் கலகலாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவரு கூட ஒரு டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் இந்த மசாலா ஃப்ரைட் ரைஸ் கலகலாக இருக்கும். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? வாங்க, பண்ணலாம். அமிர்தா குட்டி பொண்ணு டென்ஷனோட பதட்டத்தோட நல்லா பதட்டத்தோட அழகாக
ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அமிர்தா, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அமிர்தா இது டிவியில் பண்ணும்போது? நான் இது பார்த்தோன்னே நான் செஞ்சேனா இவ்வளோ நானே செஞ்சேனான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் அடுப்பாங்கரை. தேங்க்ஸ் ஃபார் அடுப்பாங்கரையா? எனக்கு இல்லையா? உங்களுக்கும் தான். வெரி குட், ஸோ ஸோ க்யூட். ஸோ ரொம்ப அழகாக நீங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ் செஞ்சீங்க. ஸோ இந்த ஃப்ரைட் ரைஸை நீங்கள் செஞ்சதால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? ஸோ இந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா, இவந்தோ பதட்டமாக இருந்தால் கூட அதை கரெக்டாக செய்ய வேண்டிய டைமில் அந்த ஃப்ரைட் ரைஸ் அழகாக செஞ்சாங்க. அதை சாப்பிட்டு பார்க்குறதுலே பார்த்தீங்களா, அவ்வளோ அழகாக குடிஞ்சு சாப்பிட்டாங்க, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அருமையான கிஃப்ட் ஆம்பர் ஃப்ரம் சௌபாகியா. ஓகே. ஸோ நம்ம டீன் கிச்சனில் குட்டி குழந்தைங்களை வந்து கற்றுக்கிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட் டைம் இவங்க வந்து டிவி முன்னாடி வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸை சமைச்சிருக்காங்க. தேங்க்ஸ் டு அமிர்தா. இதே மாதிரி வேரைட்டினோட நம்ம பார்ப்போம். டில் தென் ஸ்டே டியூன். நம்ம டீன் கிச்சன் செக்மெண்ட் பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸ்டே டியூன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு செக்மெண்ட் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் அப்புறம் காத்துட்டு இருக்கு. இது நம்ம பிரம்மாண்டமான அடுப்பங்கரை. வெல்கம் பேக் டு அடுப்பங்கரை. நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட். சுஜா எப்போ வந்தாலும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ரெசிபிஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஸ்நாக்ஸ்லேயே வெரைட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ரெசிபியும் அவ்வளோ பியூட்டிஃபுல் ரெசிபிஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கலாம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்டில் இன்னைக்கு சூப்பரான நீர் தோசை ஸ்வீட் ரோல் பார்க்க போகிறோம். நீர் தோசை ஸ்வீட் ரோல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், தேங்காய் துருவல் 1/2 கப், உப்பு 1/4 டீஸ்பூன், வெல்லம் 1/2 கப், நெய் 2 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் மற்றும் எண்ணெய் தேவையான அளவு. நீர் தோசை ஸ்வீட் ரோல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா பச்சரிசி 1 கப் அளவுக்கு ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போது இந்த பச்சரிசியை நம்ம அரைக்க போகிறோம். ஸோ நீர் தோசை அப்படின்னா வந்து தோசை சட்னி அந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. இது வந்து ஒரு மேங்களூர் டிஷ்ஷு. இதில் வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டஃபிங் வச்சு ஒரு ரோல் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த பச்சரிசியை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல். இது வந்து ஆப்ஷன் தான், இது வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இது கூட கொஞ்சமாக வேக வச்ச சாதம், எந்த சாதமாக இருந்தாலும் பரவாயில்ல, பச்சரிசி புழுங்கலரிசி எதுனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிருக்கோம். அதாவது இது வந்து நம்ம நல்ல தண்ணியான ஒரு மாவு தான் நமக்கு தேவை. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தண்ணி மாதிரி இருக்கணும் இந்த தோசை. ஸோ வந்து இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பேனில் தோசை எப்படி ஊற்றுவோமோ அந்த மாதிரி ஊற்ற போகிறோம். தோசைக்கல் வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். நார்மலான நம்ம தோசை மாவு மாதிரி இல்லாமல் ரொம்ப தண்ணியாக இந்த மாதிரி, அதாவது ஊற்றின உடனே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதே மாதிரி பேனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலர் தோசைக்கு எண்ணெய்லாம் ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைப்போம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம். லைட்டாக அந்த பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் ரொம்ப கம்மியாக சும்மா தேய்ச்சி விட்டால் போதும்.
இப்போ pan நல்லா காயணும். இப்போ பாத்தீங்கன்னா pan நல்லா காஞ்சிருக்கு. இதுல இந்த மாவு மாதிரி இந்த கேப் மட்டும் ஃபில் பண்ற அளவுக்கு லைட்டா நம்ம ஊத்திக்கலாம். இது நமக்கு மேல பாக்கும்போதே தெரியும், இந்த மாவுலாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் தோசை வெந்துட்டே இருக்கு. இந்த நடுவில் டைமில் வந்து நீங்கள் கொஞ்சமாக தேங்காய், நார்மலாக நம்ம ஒரு பூரணம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி, ஸோ தேங்காய் கொஞ்சமாக வெல்லம் வந்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டஃபிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுற வெல்லம் வந்து நீங்கள் ஆர்கானிக்காக வாங்கிக்கிட்டால் நல்லது. ஏன்னா நம்ம மற்ற எதுக்காவது யூஸ் பண்ணும்போது அதை நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்லிங்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஆர்கானிக்காக வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம இந்த நீர் தோசை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வீட் பண்ணுறோம்ல, இதே மாதிரி நீங்கள் வந்து நான்வெஜ் அதாவது காரமாக கூட ஸ்டஃபிங் வைக்கலாம். என்னென்னா எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக வந்து நீங்கள் சிக்கனோ மட்டனோ வெஜிடபிளோ நல்லா ட்ரையாக ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு தோசை வந்து எடுத்துருக்கோம். இதில் வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் இது கூட ட்ரை நட்ஸ் ஏதாவது பாதாம் பிஸ்தா கிஸ்மிஸ் இந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். தோசை ஸ்வீட் ரோல் செய்முறை: பச்சரிசி, தேங்காய் துருவல், வேக வைத்த சாதம் மற்றும் உப்பு சேர்த்து மிக்சியில் அரைத்து எண்ணெய் தடவிய தவாவில் ஊற்றி தோசை போல் சுட்டு எடுத்து தேங்காய், வெல்லம், ஏலக்காய்த்தூள் சேர்த்த கலவையை வைத்து ரோல் செய்து பரிமாறினால் சூடான சுவையான நீர் தோசை ஸ்வீட் ரோல் தயார். சூப்பரான சிம்பிளான நீர் தோசை ஸ்வீட் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ, ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் சுஜா. நம்ம எடுப்பங்கரையோட அடுத்த செக்மெண்ட் நியூட்ரிஷன் டைரி. எத்தனை டிஃப்ரெண்டான செக்மெண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் நம்ம லைஃப் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஹெல்த்தியாக இருக்கணும். நம்ம ஜிம்முக்கு போகிறது எப்படி கரெக்டாக இல்லையான்னு தெரியாது, சாப்பிட்றது கரெக்டாக இல்லையான்னு தெரியாது, கரெக்டான விஷயத்த தான் சாப்பிட்றோமான்னு தெரியாதுனாலும் இத்தனை டிஃப்ரெண்டான குவஸ்டின்ஸ் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த செக்மெண்ட் உங்களோட குவஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணுறதுக்கான சூப்பரான செக்மெண்ட். ஸோ இன்றைக்கி நியூட்ரிஷன் டைரியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் டு அடுப்பங்கரை ஷோ. இன்றைக்கி நியூட்ரிஷன் டைரி செக்மெண்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்க டாபிக் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூட்ரிஷன். ஸோ சில ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா அது ரொம்பவும் பெனிஃபிஷியல் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு. அதாவது இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு வீக்கெண்ட் மட்டும்தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் ரிலேட்டட் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஸோ சாட்டர்டே சண்டே மட்டும் ரன்னிங் போகிறவங்க, சைக்கிளிங் போகிறவங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குது. இல்லை சில டைம் வந்து குழந்தைங்க ஜஸ்ட்டு சம்மர் கேம்ப் அந்த ஏப்ரல் மே ஜூன் அந்த டைமுக்கு மட்டும் போயிட்டு வருவாங்க.
சில குழந்தைங்க ரொம்ப சீரியஸாக ப்ரொஃபஷ்னலாக வந்து கம்பீட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டெய்லியுமே காலையில் ஒரு செஷன் இருக்கும், ஈவினிங் ஒரு செஷன் ப்ராக்டிஸும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்வால்வ்டான இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சில விஷயங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இது ஃபாலோ பண்ணக்கூடியது. அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போது சில ஃபுட் ஐட்டம் டெஃபினட்டாக இந்தந்த டைமில் எடுத்துக்கூடாது அப்படின்ருக்கு. நான் வயம்சியில் ஒர்க் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்துருக்கேன், அந்த கொத்துக்கடலை இல்லை கொண்ட கடலை இருக்கு இல்லையா, முளைக்கட்டின பயிரை காலையில் அதை அப்படியே ராவாக அதை சாப்பிட்டு தான் வரேன், நான் ப்ராக்டிஸ்க்கு முன்னாடி அதை சாப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த கொண்ட கடலையோ கொத்துக்கடலையோ டைஜஸ்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது கொஞ்சம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபுட் ஐட்டம் இருந்தால் இன்னும் பெட்டர். ஸோ கொண்ட கடலை கொத்துக்கடலாம் வந்து பிஃபோர் ஒர்க் அவுட், இப்போ காலையில் 5 மணிக்கு கழிச்சு அந்த பச்சை கடலையே சாப்பிட்டு வர்றது தவிர்க்கிறது அவசியம். அதை வந்து ஒரு குழம்பு மாதிரி பண்ணி இல்லை குருமா மாதிரி பண்ணி அதை பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம்க்கோ இல்லைன்னா லஞ்ச் ஐட்டம் அது கூட வந்து மிக்ஸ் பண்ணி வேணால் எடுத்துக்கலாம். அதாவது இப்போ இட்லி தோசை சாப்பிட்றாந்தா அந்த கொத்துக்கடலை இல்லை கொண்ட கடலையோட குழம்பு இல்லை குருமா அதை தொட்டுட்டு வேணால் சாப்பிட்லாம். ஆனால் பிஃபோர் ஒர்க் அவுட் இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்பர் ஒன். அடுத்து இப்போ காம்படிஷன் ஏதாவது இருக்குது, ஒரு மேஜர் ப்ராக்டிஸ் இருக்குது, இல்லை ஒரு ஸ்டேட் செலெக்ஷன் மீட்டிங் இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் சில ஃபுட் ஐட்டம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு காம்படிஷனுக்கு முன்னாடி ரா ஃபுட் ஐட்டம் சுத்தமாக எடுத்துக்கூடாது. அதே மாதிரி ஒரு புது ஊருக்கு போகிறோம், ஒரு 2 நாள் முன்னாடியே அங்கே போகிறோம், அந்த வெதர்லாம் செட் ஆகணும், கிளைமேட் செட் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் முன்னாடியே போகிறோம் அப்படின்னா, ஊருக்கு போகும்போதே சில பேர் சொல்லுவாங்க, அந்த கடையில் அந்த பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த இடத்துல இந்த கபாப் நல்லாயிருக்கும், இதை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. அந்த ஹோட்டலில் எதையா போய் சாப்பிட்டு உங்களுக்கு ஏதாவது ஸ்டமக் அப்செட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் நேரம் சரியில்லை அந்த டைமில் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், மாதக்கணக்காக ட்ரெயின் பண்ண அந்த என்டையர் எஃபர்ட் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் ஒரு புது இடத்துக்கு போகும்போது சில ஃபுட் ஐட்டம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணும். ப்ரான்ஸ் டெஃபினட்டாக ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா அதில் வந்து நிறைய பேருக்கு சூட் ஆகாது. வேர்க்கடலை சாப்பிடாதீங்க, அதுவுமே சில பேருக்கு ரொம்ப வயிற்று வலி கொடுக்கும், இல்லை ஏதாவது அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸை கூட கொண்டு வரும். ஸோ தயவு செஞ்சு வேர்க்கடலையும் எடுத்துக்க வேண்டாம். புதுசாக ஒரு ஃபுட் ஐட்டம் இந்த மாதிரி ஒரு வேறு ஊருக்கு போய் எதையும் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா உங்கள் ஊரில் தான் உங்கள் டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் இருப்பாங்க. புது ஊரில் போய் அங்கே போய் சிக் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் யாரை போய் தேடுவீங்க, அப்புறம் அசோசியேஷன் அது இதுன்னு காண்டாக்ட் பண்ணி ரொம்ப மெசப் ஆகிடும். ஸோ அதனால் பெஸ்ட் வந்து சேஃப் ஃபுட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ரா ஃபுட்ஸ் புது இடத்துல, அதாவது சாலட்ஸாக இருக்கட்டும், ரா சட்னிஸாக இருக்கட்டும், இப்போ தேங்காய் சட்னி, புதினா கொத்தமல்லி சட்னி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எப்படி அவங்க குக் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ நேரம் வச்சுருக்காங்க, அது ஆல்மோஸ்ட் அது கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கா, இந்த மாதிரி நமக்கு ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான விஷயம். ஸோ அதனால் ஃபுட் பாய்சனும் தரக்கூடிய ஃபுட்ஸு இதெல்லாம், ஸோ இதை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஜூஸஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா ஜூஸஸ் வந்து நம்ம ஜூஸ் கடையில் போய் அப்படியே வாங்கி குடிக்கிறோம், அதில் ஆட் பண்ணுற ஐஸ் க்யூப்ஸ் வந்து எந்த தண்ணியில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு சுத்தமாக தெரியாது. அந்த கடை மேபி பார்க்குறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கலாம், பட் ஐஸ் க்யூப்ஸ் வந்து எங்கேருந்து வருது, அவங்களே வேறு எங்கேருந்தாவது சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க அதை. ஸோ அந்த ஐஸ் வந்து டேப் வாட்டரில் பண்ணியிருக்காங்க, இல்லை கொஞ்சம் அது ஹைஜீனிக்காக இல்லாத தண்ணி அப்படின்னா அதனால உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் ரொம்பவும் ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா பல தடவை வந்து இப்போ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் வராங்க, வெளியூட்லேருந்து நம்ம ஊருக்கு வந்து நல்ல ஹாட் ஸ்பைசி கறியை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஸ்டமக் அப்செட் ஆகி சம்டைம்ஸ் கிரிக்கெட்டிங் மேட்ச்க்கே போகாமல் கூட இருந்திருக்காங்க. இந்த மாதிரியான எபிசோட்ஸ் நிறைய நடந்திருக்கு, அதனால தான் நான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை உங்களோட ஸ்பௌசஸ் இல்லை நீங்களே ஏதாவது ஒரு மேரத்தன் ரன்னிங்க்கு வேறு ஏதாவது ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அதுக்கப்புறமா அந்த ஊர் ஸ்பெஷாலிட்டி என்ன டிஷ் இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஸோ ஈவெண்ட் தான் உங்களோட நோக்கமாக இருக்கணும், ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த ஈவெண்ட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வேறு எந்த விதமான நியூ ஃபுட்ஸ், ரா ஃபுட்ஸ் இதை எதுவுமே தொடாதீங்க, டெஃபினட்டாக எல்லாம் ஸ்மூத்தாக போகும். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்போட உங்களை அடுத்த முறை சந்திக்கிறேன். அன்டில் தென், சைனிங் ஆஃப், ஷைனி. நம்ம எடுப்பாங்கரையோட இந்த 2 செக்மெண்ட்ஸும் பார்த்து டெஃபினெட்லி என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸ்டே டியூன்ட், உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் பிரேக் அப்புறம் காத்துட்ருக்கு. இது நம்ம பிரம்மாண்டமான எடுப்பாங்கரே. வெல்கம் பேக் டு பிரம்மாண்டமான எடுப்பாங்கரே. எல்லோருக்கும் வணக்கம், இது ஜெயா டிவியின் அடுப்பங்கரை விஐபி கிச்சன். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துருக்கும் ஒரு செக்மெண்ட் இன்றைக்கி உங்களுக்காக. அந்த காலத்து ஒரு பழங்கால டிஷ் தாங்க, 6 சுவையும் சேர்ந்த ஒரு டிஷ் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். வேறு ஒன்றும் இல்லைங்க, பூண்டு மாம்பருப்பு குழம்பு.
இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. பூண்டு, மாம்பருப்பு, குழம்பு செய்ய தேவையான பொருட்கள். உரித்த பூண்டு 20 பற்கள். மாங்கொட்டையின் உள்ளே இருக்கும் மாம்பருப்பு 1 அல்லது 2. நீர்த்த புளிக்கரைசல் தேவையான அளவு. உரித்த சிறிய வெங்காயம் 10. தக்காளி 2. 1 துண்டு இஞ்சி இடித்தது. வெங்காய வடகம் 1. வெந்தய மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். எண்ணெய் தேவையான அளவு. உப்பு தேவைப்படும் அளவு. மஞ்சள் தூள் தேவைப்படும் அளவு. பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு. வெல்லம் சிறிதளவு. தாளிப்பதற்கு தேவையான கடுகு. பூண்டு, மாம்பருப்பு, குழம்பு இது தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? இப்போ இது எப்படி பண்ண சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க. மாங்காய், மாம்பழம் சீசன் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நம்ம மாம்பழம் சாப்பிட்ட பிறகு அந்த கொட்டையெல்லாம் என்ன பண்ணுவோம், எடுத்து எரிஞ்சிடுவோம் இல்லையா? அந்த காலத்தில் அப்படி கிடையாதுங்க. அது நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி கொஞ்சம் காய வச்சுருவாங்க. அது கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் கூட அப்படியே கிடக்கும், ஒன்றுமே ஆகாது. அந்த மாங்காய், அதாவது மாங்கொட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த காலத்துலலாம் வந்து பெரிய அண்டாவில் வந்து தண்ணி வைப்பாங்க, விறகடுப்பு இருக்கும். விறகெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அந்த கங்கு எடுத்த பிறகு கொஞ்சமாக தணல் இருக்கும், அதில் வந்து அந்த மாங்கொட்டையெல்லாம் போட்டு வச்சுருவாங்க. கொஞ்ச நேரம் கழித்து அதை எடுத்து நல்லா வெந்திருக்கும், உள்ளே பருப்பை உடச்சி சாப்பிடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா துவர்ப்பு கசப்பு சேர்ந்துருக்கும், அதனால் அது ஒரு அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. ஆனால் இப்போ அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் இல்லை. ஆனாலும் நம்ம வந்து மாம்பழ சீசனில் அந்த கொட்டையை எடுத்து வச்சுட்டு அதை கழுவிட்டு, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, அந்த மாதிரி தணல் இல்லாததுனால ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு அந்த நல்லா காய வச்ச கொட்டையை வந்து ஒரு 5-6 விசில் வேக வச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா உடச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பு எடுத்தாக்க உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த பருப்பை வந்து இந்த மாதிரி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா நீட்டாக வெந்துடும், ஓரளவுக்கு கிறிஸ்மஸ் இருக்கும், ஆனாலும் அது வந்து தனி டேஸ்ட்டை கொடுக்கும். இதுக்கு வந்து இந்த பூண்டு குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன். முதல்ல வந்து ஒரு வாணலி அடுப்பில் வச்சுக்கலாங்க. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சீங்கன்னாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த பூண்டு வந்து கிட்டத்தட்ட 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம மலைப்பூண்டு தான் எடுத்திருக்கேங்க. மலைப்பூண்டு வந்து ரெகுலர் பூண்டை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும், அதே நேரம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும், உரிக்கிறது ரொம்ப சுலபம். ஓகே, இப்போ முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம் வாணலியில் தகுந்த அளவுக்கு. இதில் வந்து 6 சுவையும் சேர்த்த ஒரு குழம்புங்க. 6 சுவை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்பருப்பில் வந்து உங்களுக்கு வந்து துவர்ப்பு சுவையும் இருக்கும், கசப்பு சுவையும் இருக்கும், உவர்ப்பு சுவையும் இருக்கும். இதுக்கு வந்து நான் வந்து தாளிக்கிறதுக்கு வெங்காய வடகம் எடுத்திருக்கேன். இந்த வெங்காய வடகத்தை வந்து ஒரு தனி சுவையாக இருக்கும். இது தேவையான அளவு இதில் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் போட்டாலே போதுமானது. இப்போ இதோட உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். நிறைய பூண்டு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைச்ச தண்ணில் இந்த பூண்டை கொஞ்சம் லேசாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கிய பிறகு புளிக்கரைசல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கடுகெல்லாம் அப்படியே போட்டிருந்தோம் கூட, இந்த நம்ம எண்ணெயில் போடுறப்போ அந்த கடுகு, அந்த உளுத்தம்பருப்பு, அந்த வெந்தயம் அதெல்லாம் ஒரு நல்ல கலந்து ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. ஏன்னா பெருங்காயமும் அதிலேயே போட்டிருப்போம். நம்ம கூடுதலாக பெருங்காயத்துக்கு இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள், தகுந்த அளவு உப்பு சேர்த்துறேன். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து வச்சிருக்கிற பொடி வந்து பார்த்திங்கன்னா தனியா, மிளகா, வெந்தயம் இது 3 மட்டும்தான். இது எப்படின்னாக்கா வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோ மிளகா எடுத்துட்டிங்கனாக்கா தனியா வந்து அதை விட கூடுதலாக எடுத்துக்கணுங்க. வெந்தயம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 டீஸ்பூன் இல்லைன்னா 25 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று நல்லா வெயிலில் காய வச்சுட்டு திரிச்சு கொண்டதெல்லாம், இல்லைன்னா வெறும் வாணலியில் வறுத்துட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பொடியை வந்து இப்போ இதில் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட வந்து 1 லிருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். வெல்லம் இது வந்து நம்ம தித்துப்பு சுவைக்கு போடுறோம், இதுவும் சேர்த்துக்கலாம். இதோட மாம்பருப்பு இது வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துறேன். இப்போ இதுக்காக வந்து நான் என்ன பண்ணுறேன்னாக்கா, சின்ன வெங்காயம், இஞ்சி, தக்காளி 3 இடித்து சேர்க்க போகிறேன். முதல்ல வந்து இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சியோட சின்ன வெங்காயம் ஜஸ்ட் நம்ம 2-3 போட்டுட்டு இடிக்கலாங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா போட்டிங்கன்னா இடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும்.
இப்போ நம்ம இதை மாதிரி இடிச்சி தக்காளி இது எல்லாத்தையும் சேர்க்குறப்ப நம்மளுக்கு வந்து இந்த குழம்புக்கு ஒரு வால்யூம் கிடைக்கும். தனியாக அரிசி மாவு அந்த மாதிரிலாம் கரைச்சி ஊற்ற வேண்டிய வேலையே கிடையாதுங்க. அதோடு சேர்த்து வந்ததுனாக்கா உங்களுக்கு நல்ல கூடுதல் சுவையாக இருக்கும். வெங்காயம் இப்போ குறை குறைப்பாக இடிச்சாச்சு. இதோட தக்காளி ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் ஒரு சுவை இருக்கு. சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் அது வந்து அதனுடைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இது பாருங்க நல்ல குறை குறைப்பாக இடித்தாச்சு. இங்கே இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். இந்த பவுலில் எடுத்துகிட்டு நம்ம குழம்புல சேர்த்துடலாம். நல்லா பிசைஞ்சுட்டு போட்டிங்கன்னு தக்காளி அதோடு சேர்த்து சீக்கிரமாக வெந்துடும். இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குழம்போட நல்லா ஒன்று சேரும். இப்போ நம்ம இதில் எல்லாமே சேர்த்தாச்சுங்க. கொஞ்சம் நேரம் வேகணும். அதாவது இந்த பச்சை வாடை நீங்களும் சொல்லுவோம் இல்லையா, இந்த தக்காளியும் வெங்காயமும் இதோடு சேர்த்து இந்த பூண்டு வேகணும். இந்த பச்சை வாடை நீங்கி இது நல்லா அப்படியே ஒரு திக்காக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம குழம்பு இறக்கிட்டாக்க உங்களுக்கு இது தயார். ஆறு சுவையும் இருக்கிற மாதிரி நம்ம உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டீங்கன்னாக்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இதுதான் வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தது. அந்த ஆறு சுவையை கூட அவங்க என்ன சொன்னாங்கனாக்க, நம்மளுடைய உடம்பை மூணு வகையாக பாகுபடுத்திருந்தாங்க இல்லைங்களா. அதாவது வாதம் பித்தம் கபம் அந்த மாதிரி உடம்பு இருக்கும், காம்பினேஷன் இருக்கும், வாத பித்தம் பித்த கபம் அந்த மாதிரி எல்லாம். அதுக்கு தகுந்த மாதிரி எதை சேர்க்கணும் எதை சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குங்க நம்ம நாட்டு ஆயுர்வேதத்தில். இப்போ வந்து இந்த மாதிரி டிஷ் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாது, நம்ம கூடுதல் சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ இட்லிக்காகட்டும் தோசைக்காகட்டும் இல்லை சாதத்துக்காகட்டும் தயிர் சாதத்துக்காக எதுக்கு இன்றைக்கி தொட்டு சாப்பிட்டாலும் உப்புமா பொங்கல் எல்லாத்துக்குமே சூட்டபிளாக இருக்கும். இதில் நம்மளுக்கு வந்து அந்த மாம்பருப்பினுடைய ஒரு துவர்ப்பும் கசப்பும் இருக்குது, வெந்தயத்தினுடைய துவர்ப்பும் கசப்பும் இருக்குது, வெள்ளத்தினால தித்திப்பு இருக்குது, உப்பு சேர்த்துருக்கோம், உவர்ப்பு சுவையும் இருக்குது. அதாவது ஆறு சுவையில் தேவையான எல்லா சுவையுமே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த ஆறு சுவையும் இருக்கிற உணவை வந்து நம்ம சாப்பிட்றப்போ எல்லோருமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். தினமும் அட்லீஸ்ட் ஒரு டிஷ்ஷாவது ஆறு சுவையும் இருக்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. நம்ம நாட்டு உணவு அந்த பாரம்பரியமாக அந்த காலத்துலேருந்து செஞ்ச உணவை வந்து மறந்துடாதீங்க. இதில் வெந்தயமும் சேர்த்துருக்கோம், அந்த வெந்தயம் வந்து இன்னும் நல்ல சுவையாக கொடுக்கும். இப்போ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சிங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல கமகமான வாசனை வருது. இது நம்ம டிஸ்பிளேக்கு போடுறப்ப இன்னும் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் மேலே. இப்போ பூண்டு வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு பாருங்கள், ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். நம்ம வதக்கிய பிறகு புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஊற்றில மாம்பருப்பு குழம்பை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. முதல்ல ஒரு வாணலியில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காய வடகத்தை தாளிச்சிட்டு அதோட உரிச்ச பூண்டு சேர்த்து ரெண்டு நிமிஷம் வதங்கிய பிறகு அதோட வந்து புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க, மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, உப்பு அதாவது வெந்தய மிளகாய் தூள் வெல்லம் மாம்பருப்பையும் அதோட சேர்த்துக்கோங்க. அது வேகிறதுக்குள்ளார ஒரு சின்ன ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தாக்க முதல்ல இஞ்சி சேர்த்து இடிச்சிட்டு சின்ன வெங்காயம் உரிச்சதே போட்டுக்கோங்க, தக்காளி சேர்த்துக்கோங்க, எல்லாத்தையும் சேர்த்து இடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லா கொதிக்கிறப்ப இடித்து வீதை போடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு இறக்குனீங்கன்னா மிக சுவையான பூண்டு மாம்பருப்பு குழம்பு தயார். ஆறு சுவையும் சேர்ந்த பூண்டு மாம்பருப்பு குழம்பு எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, கட்டாயம் நீங்கள் செஞ்சு பார்த்துருவீங்க எனக்கு தெரியும். ஏன்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல வெளியில் போகிறப்ப எல்லாரும் சொல்கிறீங்க நாங்கள் இதை செஞ்சு பார்த்தேன் நல்லா வந்தது, ரொம்ப தேங்க்ஸ். நல்ல நிறைய விதவிதமான ரெசிபிஸ் நாங்கள் வந்து கற்றுக்குறோம் இப்போ நம்ம இந்த அடுப்பாங்கரை நிகழ்ச்சி மூலமாக. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், நல்லா சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் அந்த நன்றியை வந்து ஜெயா டிவிக்கு தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களும் நிறைய பேர் வந்து சமைக்க கற்றுட்டீங்க, அதனால் இன்னும் நிறையா ரெசிபிஸ் கற்றுக்க போகிறீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் ஒரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கு வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம். நம்ம அடுப்பங்கரையில் எடுத்துகிற அந்த ஒவ்வொரு ரெசிபியும் அத்தனை டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நாட் ஜஸ்ட் தட், இன்றைக்கி நம்ம அடுப்பங்கரையோட பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ட்ரிவியாவோட ஆரம்பிச்சிருந்தோம். ஜென்ரலி ரொம்ப அலர்ஜி இருக்கிறவங்க, டஸ்ட் அலர்ஜிஸாக இருக்கட்டும், பேட் அலர்ஜிஸாக இருக்கட்டும், ப்ரோன் டு அலர்ஜிஸ் இருக்கிறவங்க எந்த வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டா அவங்களுக்கு இந்த அலர்ஜி வந்து கம்மியாகும் அப்படின்னு. இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனியன்ஸ், வெங்காயம். ஜென்ரலி நம்ம எல்லாரும் வீட்லையுமே சமைக்கும் போது அந்த வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் அந்த வெங்காயத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி அலர்ஜி மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆன்டி வைரஸ் அஸ் வெல்.
ஸோ நிறைய பேருக்கு இந்த வைரல் ஃபீவர் எல்லாம் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்யூனிட்டி கம்மியாக இருக்கிறதுனால வர ஒரு விஷயங்கள். நீங்கள் இதை கம்ப்ளீட்லி தடுக்கணும் அப்படின்னு நினச்சா சாலட் சாப்பிடும் போது ஜென்ரலி அந்த ஆனியன் சாலடை கண்டிப்பாக சாப்பிடுங்க. அண்ட் மோர் தன் எனி திங் அதை ரா சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா இதில் இத்தனை டிஃப்ரெண்டான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் பாடியை டீடாக்சிஃபை பண்ணுற அளவுக்கு சல்ஃபர் நம்ம வெங்காயத்தில் இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் வீட்லேயும் நம்ம இந்தியன் சமையல் அப்படின் போது எஸ்பெஷலி நம்ம தமிழ் சமையலில் ஜாஸ்தி யூஸ் பண்ணுற ஒரு வெஜிடபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெங்காயத்தை நீங்கள் கம்ப்ளீட்லி குக் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ரோவாக எடுத்து வச்சு பசங்க வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து டெஃபினெட்லி எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாளைக்கு நம்ம அடுப்பங்கரையில் பேசலாம். அண்டில் தென் திஸ் இஸ் மீ ஷீதல் சேயிங் பாய் பாய் ஃப்ரம் ஜியா டிவி. இது நம்ம பிரம்மாண்டமான அடுப்பங்கரை. அடுப்பங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான ஒரு பணியாரம் பார்க்க போறோம். இந்த பணியாரத்துக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பால் பணியாரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் பாத்தீங்க அப்படின்னா மீன் தேங்காய் கறி.